நம்ம கனெக்டிங் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம வனிதாக்கா அனிதாக்கா யாரையாவது டார்கெட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கடைசி வரைக்கும் வச்சு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த வீட்டை விட்டு வெளில போற வரைக்குமே. அந்த மாதிரி இந்த தடவை வனிதா காட்ட யார் மாட்டினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜூலி மாட்டிக்கிட்டாங்க. போன வாரமே பாத்தீங்கன்னா வனிதாக்கா ஜூலியை வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எது பண்ணாலும் குத்தம், என்ன பண்ணாலும் குத்தம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாலும் வம்பிழுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஓர உடஞ்சல் கொடுக்கறதுக்கு ஒரு அளவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே இருந்துச்சு. ஜூலி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க, என்னன்னா இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. அந்த நேரத்தில் ஜூலிக்கு ஆதரவாக இருந்த ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலா மட்டும்தான். மற்றபடி எல்லாருமே வந்து வனிதாக்கா கரெக்டாக தான் சொன்னாங்க இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாலா ஆறுதல் சொன்னதுக்கப்புறம் ஜூலி கொஞ்சம் தைரியமாக வந்தாங்க. வனிதாக்கா என்ன பேசினாலும் ஈனே சிரித்து வனிதாக்கா வெறுப்பேற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அப்பவும் வனிதாக்கா பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தையை விட்டுருந்தாங்க. உன் சிரிப்பு என்ன பெரிய இதாக இருக்குன்னு நினைக்கிறியா, கேவலமாக சிரிச்சுக்கிட்டு இருக்க, நீ என்ன ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இங்கே வந்துட்டினா நீ பெரிய ஆளாயிருவியா அப்படி இப்படின்னு எவ்வளோ அசிங்கமாக பேச முடியுமோ அவ்வளோ வல்கராக பேசியிருந்தாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா ஜூலி சிரிச்சுக்கிட்டே விட்டுட்டாங்க பாலா கொடுத்த ஒரு தைரியத்தால். அதுக்கப்புறம் நல்லா தான் பேசினாங்க, நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்துச்சு. இடையில 80s டாஸ்க் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த டாஸ்கில் வந்து ஜூலி ஒரு காஸ்ட்யூம் போட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்கு பெல்ட்டு சம் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வனிதாக்காட்ட ஜூலி வாங்கி இருந்தாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வனிதா அக்கா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் நடு சபையில் வந்து இப்போ சொல்லிவிட்டாங்க. என்ன அப்படின்னா, நீ ஏதாவது ஒழுங்காக வச்சிருக்கியா, ஏதாவது ஒன்றாவது உருப்படியாக பண்ணுறியா, இல்லை உருப்படியாக தான் பேசுறியா, எது பேசினாலும் அதை தப்பு தப்பாக உளர்ற, நீ வந்து ஓப்பன் நாமினேஷனில் ஒருத்தவங்களை நாமினேட் பண்ணுற, அதுக்கப்புறம் அவங்கள போய் நீங்கள் நல்லா தான் விளாட்றீங்க ஆனால் நாங்கள் அதனால தான் இப்படி சொன்னேன், மற்றபடி உங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு வழியிற, இதெல்லாம் என்ன நல்லாவா இருக்குது அப்படின்னு கேட்டுட்டாங்க. உடனே ஜூலி பார்த்தீங்கன்னா ஆவேசமாக வந்துட்டு, நான் யார் அப்படி பண்ணேன், என் மனசில் உள்ளே தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது வனிதாக்கா பேச தெரியாமலாம் பேசாத, ஃபஸ்ட் இந்த வீட்டை விட்டு போ, உன்னையெல்லாம் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கீழ்த்தனமாக பேசிட்டாங்க. சரி இது கூட பரவாயில்ல, ஒரு வார்த்தை சண்டையை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அதை விட ரொம்ப கீழே இறங்கி ஒரு வேர்டு யூஸ் பண்ணாங்க பாருங்க, நீ என்கிட்டேருந்து பெல்ட்டு மற்ற காஸ்மெட்டிக் ஐட்டம்லாம் வாங்கி போட்டல வைக்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டாங்க. அவங்க என்ன அதை திருடிட்டா போனாங்க, ஜஸ்ட் அந்த ஒரு ஷோக்காக அவங்கள்ட்டேருந்து வாங்கியிருந்தாங்க, மறுபடியும் அதை பயன்படுத்தி போய் கொடுத்துட்டாங்க. அதை வந்து இந்த இடத்துல சொல்லி காட்டவும் ஜூலிக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிருச்சு. என்ன ஒரு கடன் கொடுத்த பொருளை போய் இப்படி சொல்லி காட்டுறாங்களே அப்படின்னு ஜூலி பயங்கரமாக ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வனிதாக்கா நிறைய வார்த்தைகளை விட்டாங்க, உன்னையெல்லாம் எதுக்கு வீட்டுக்குள்ளே கூட்டி வந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ இது ரொம்பவே ஜூலியை ஹர்ட் பண்ணிருச்சு. ஜூலி பார்த்தீங்கன்னா கன்ஃபெஷன் ரூம்லாம் போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ் அவங்க வந்து நான் ஃபஸ்ட்டு சீசனில் பண்ணதெல்லாம் இழுத்து வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க வந்து என்னை டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கக்கூடாது, போன வாரம் கூட பரவாயில்ல நான் சகிச்சுக்கிட்டேன், பட் இந்த வாரம் ரொம்ப மோசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கமல் சார் இதை பற்றி வனிதாட்ட பேசியே ஆவாங்க. வனிதா நம்ம என்ன பேசினாலும் அது சரிதான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்களா இல்லையா எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கீழே ஷேர் பண்ணுங்கள், வனிதாக்கா பண்ணது சரியா அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸை அண்ட் பிக் பாஸ் அப்டேட்டை உடனுக்குடன் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கண்டென்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.